குமரியில் வழக்கத்துக்கு மாறாக கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. நேற்று நள்ளிரவில் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் கடலின் சீற்றத்தால் உடைந்து போயின. 10க்கும் மேற்பட்ட படகுகள் மாயமாகி உள்ளன. இதனால் அச்சமடைந்துள்ள மீனவர்கள் ஆழி பேரலையின் தாக்கமாக இருக்கலாம் என்றும் சந்தேகம் தெரிவித்தனர். இதுகுறித்து கடலோர காவல்படைக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் இதுகுறித்து உரிய விசாரணை நடத்தி வருகின்றனர். மீனவர்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஆனால் என்னவும் தெரியல, திடீர்னு பெரிய அலை வந்து மொத்த யாத்திரைகளையும் இழுத்துட்டு போயிடுச்சு. அது 15க்கு மேற்பட்டவங்க வள்ளங்கள்லாம் உடஞ்சி தவிடு போட கடலில் மூழ்கி போச்சு. அதனால பெரிய நஷ்டம் ஏற்பட்டுட்டது. அதனால சுனாமியிலேருந்து நாங்கள் இதுவரை மீளலை. இது மேலே மேலே நஷ்டம் வரனால எங்களுக்கு தொழில் செய்ய முடியாத நிலைமையில ஆகிப்போச்சு. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.